வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்லா ஸ்பைசியா டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்றதுனா இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து எல்லா வகையான குழம்பு சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா தயிர் சாதம், ரச சாதம், பருப்பு சாதத்துக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான காம்பினேஷன்னே சொல்லலாம். வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கத்திரிக்காய் வறுவல் பண்றதுக்கு ஒரு 150 கிராம் கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சமா கருவேப்பிலை, இது கூடவே 10 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கினது, அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து லாஸ்ட்டாகவும் சேர்க்கணும் அப்படின்றதுனால இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அந்த கத்திரிக்காவை வந்து 1-5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்குனதுக்கு அப்புறமா சும்மா லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து ஊற்றி வேக வைக்காதீங்க, லைட்டாக அந்த மாதிரி தெளிச்சுட்டு வேக வைங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டுடலாம், வேகட்டும். இப்போ இந்த கத்திரிக்காய் வறுவலில் சேர்க்கறதுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். மிளகாய் வத்தல் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 6 பூண்டுப்பல், சின்ன பூண்டுப்பல்லாம் 6 பூண்டுப்பல் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம், 1/2 ஸ்பூனே வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட 15 பீசஸ் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீசஸாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலாக சேர்க்குறீங்க அப்படின்னா 4-5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைச்சி எடுக்க தேவையில்லை. இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, அந்த தண்ணி எல்லாமே நல்லா கம்மியாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை சேர்த்தாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம அரைச்சி சேர்த்தோம் இல்லையா, அதில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். கத்திரிக்காயில் மட்டும் உப்பு சேர்ந்துருக்கோம் நம்ம வேக வைக்கும்போது சேர்த்ததுனால. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் உப்பு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு சிலருக்கு. அதனால வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் இதில் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் வந்து இதை அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த டைமில் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா இந்த எண்ணெயிலே வந்து கிளறி விட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் மட்டும் கிளறினா போதும், ரொம்ப நேரம் வந்து கிளற தேவையில்லை. 150 கிராம் கத்திரிக்காய் அப்படின்றதுனால எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக பார்த்து சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து நிறைய கத்திரிக்காய்லாம் செய்யும்போது எண்ணெய் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம அரைச்சி சேர்த்தோம் இல்லையா, அதை சேர்த்ததுக்கப்புறமா கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.